ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் தோல்வி பயத்தில் ராஜினாமா செய்கிறார் மோடி, பேரதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது இந்த வருட இறுதிக்குள் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு 2024 ஏப்ரல் மேவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் இந்த ஐந்து மாநில தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு ஓர் முன்னோட்ட தேர்தலாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய மாநிலங்களில்தான் இந்த வருட இறுதிக்குள் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளது. இதில் இரண்டு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியும், ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சியும், இரண்டு மாநிலங்களில் மாநில கட்சிகளும் ஆட்சி செய்து வருகின்றன. அதேபோல் தேர்தல் நெருங்க உள்ளதால் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் மேற்பார்வையாளர்கள், தேர்தல் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து தேர்தலை எவ்வாறு நடத்துவது, கள நிறுவனம் எத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பது வழக்கம். மேலும் இந்த ஆலோசனை கூட்டமானது ஏற்கனவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று தெலுங்கானாவிலும் இந்த ஆய்வுக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. இதனால் விரைவில் ஐந்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடைபெறும் தேதி, வாக்கு எண்ணிக்கை, அதற்கு முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி உள்ளிட்டவை அறிவிக்கப்படும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இதில் ஐந்து மாநில நிலவரம் வெளியாகியுள்ளது. அதில் தெலுங்கானா மொத்தமுள்ள 119 சட்டப்பேரவை இடங்களில் 88 இடங்களை தெலுங்கு ராஷ்டிரிய தளம் கைப்பற்றி சந்திரசேகர ராவ் முதல்வராக உள்ளார். எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளது. இதில் வரும் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்ததாக மத்திய பிரதேசம், மொத்தமுள்ள 230 இடங்களில் முதலில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றி கமல்நாத் முதல்வராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு நடந்த அரசியல் நகர்வுகளால் இடைத்தேர்தல் ஏற்பட்டு அதில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. தற்போது அங்கு பாஜக சார்பில் சிவராஜ் சிங் சவுகான் முதல்வராக உள்ளார். மேலும் கடந்த 10 வருடமாக மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் பொதுமக்கள். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு அமோக வரவேற்பு உள்ளதாகவும், மேலும் எதிர்க்கட்சிகள் உருவாக்கிய இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகள் பெருகி வருகிறது. இதனால் மத்திய பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றும் அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் கருத்து கணிப்புகளும் வெளியாகி பாஜக தரப்பை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. அதேபோல் ராஜஸ்தான் மொத்தமுள்ள 200 இடங்களில் 100 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றி அசோக் கெலாட் முதல்வராக உள்ளார். 73 இடங்களை பாஜக கைப்பற்றி எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது. மேலும் சத்தீஸ்கர் மொத்தமுள்ள 90 இடங்களில் 68 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றி பூபேஷ் பாகல் முதல்வராக பொறுப்பில் இருந்து வருகிறார். 15 இடங்களை கைப்பற்றி பாஜக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகிறது. மேலும் மிசோரம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் மாநில கட்சியான மிசோரம் தேசிய முன்னேற்ற தொகுதிகளை கைப்பற்றி ஜோரம் தங்கா முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார். காங்கிரஸ் 5 இடங்களிலும் பாஜக ஒரு இடத்தையும் கைப்பற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது இந்தியா முழுவதும் மாநிலங்கள் வாரியாக தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்துமே காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாகவும், இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகி வருவதால் கடும் அதிருப்தியில் இருந்த பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலை சந்தித்தால் மோடிக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படும் என்று கருதி பிரதமர் மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் முன்கூட்டியே ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.